Hey guys. Hey guys, you are watching the BB Tech. So, this video is about space. No, that space is Seagate backup plus slim 2 TB external hard disk and that is space. That's why we will talk about this video. If you like, share, and subscribe, and click the bell icon. Let's get started. இந்த Seagate hard disk பற்றி பேசுறதுக்கு முன்னாடி hard diskலாம் ஒரு கண்டென்ட்டானு உங்களை பல பேருக்கு தோணியிருக்கும். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் கண்டென்ட் இல்லாமல் எவ்வளோ காஞ்சி போயிருக்கோன்ட்டு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா மறக்காமல் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து அதை போட ட்ரை பண்ணுறோம். அண்ட் இப்போது அன்பாக்சிங். ஓகே, அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் வீடியோ டைம் எடுக்கணும்ல, அதான் பண்ணேன். அன்பாக்ஸ் பண்ணும்போதே நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, இங்கே ஹார்ட் டிஸ்க்கு கூடவே சில விஷயம் எக்ஸ்ட்ராவாக வருது. ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு விஷயம் அடாபோட கிரியேட்டிவ் க்ளவுட் ஃபோட்டோகிராஃபி பிளான். இந்த கிரியேட்டிவ் க்ளவுட் ஃபோட்டோகிராஃபி பிளானில் உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும், ஃபோட்டோஷாப் அண்ட் லைட் ரூம். இது ரெண்டுமே 2 மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த அடாப் கிரியேட்டிவ் க்ளவுட் ஃபோட்டோகிராஃபி பிளானோட ஒர்த்து மட்டும் ₹1596 ஒரு மாதத்துக்கு. அது கேல்குலேட் பண்ணிங்கன்னா 2 மாதத்துக்கு ₹3200 மேலே. அண்ட் இது தவிர்த்து மைலியோன்ற ஒரு சாஃப்ட்வேரோட 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் 3 இயர்ஸ்க்கான டேட்டா ரெக்கவரி பிளானுக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுன்ற மாதிரி மொக்கையான காமெடி கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணாமல், ஆக்சுவலாக நீங்கள் பண்ண மாட்டீங்களா, நாங்கள் தான் பண்ணுவோம். இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த ஹார்ட் டிஸ்க்கை உங்கள் சிஸ்டமோட ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும். இங்கே மேக் அண்ட் விண்டோஸ் ரெண்டுத்தையுமே சப்போர்ட் இருக்குது. ஸோ உள்ளே போனோடனே உங்களுக்கு மேக்காக விண்டோஸாக 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எதுவோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரௌசர் உள்ளே போகும். உள்ளே போனோடனே உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடாப் ஐடி வேணும். காரணம் இந்த அடாப் கிரியேட்டிவ் க்ளவுட் ஃபோட்டோகிராஃபி பிளான் அதை ரெடீம் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ வாரண்டியும் உங்களுக்கு டிஜிட்டலாக தான் வரும். அண்ட் இதை தவிர்த்து பாஸ்ல இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ USB டு USB டைப் A கேபிள் ஒன்று, ஷார்ட் கேபிள். இது தவிர்த்து உங்களுக்கு நார்மல் மைக்ரோ USB டு USB டைப் A கேபிள் போட்டு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஹார்ட் டிஸ்க் நான் எதிர்பார்த்ததை விட சின்னதாக லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் எடுத்துன்னு போகிறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கும்போது மறக்காமல் ஒரு பவுச் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த ஹார்ட் டிஸ்க் எதுக்காக பவுச்சுன்னு கேட்டிங்கன்னா இது SSD மாதிரி கிடையாது, இது மெக்கானிக்கல் ஸ்டோரேஜ். ஸோ சப்போஸ் நீங்கள் அதிகமான வைப்ரேஷன் இருக்க ஒரு இடத்துலையோ அப்படிலாம் தெரியாமல் கீழே போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டாலாம் எரேஸ் ஆகிடும், ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகாமலையும் போயிடலாம். அதனால் சேஃப்டிக்கு ஒரு பவுச் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இதே SSD பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, ஒரு 2 முன்னாடி கை தவறி கீழே வந்தாலும் ஒன்றும் ஆகாது. இதோட சைஸும் அது சின்னதாக இருக்கும், வெயிட்டும் லெஸ்ஸாக இருக்கும், அண்ட் இதோட ஃபாஸ்ட்டாக இருக்கும், அண்ட் ப்ரைஸும் இதோட பயங்கரமாக இருக்கும். இது 2 TB வாங்குற ரேட்டுக்கு அது ₹500 மட்டும்தான் வாங்க முடியும். ஆஸ் யூஷுவல் நம்ம டாபிக் விட்டு வெளில போயிட்டோம். ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிட்டு வரேன்னா, ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ஏன் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க், இந்த பவுச், இது தவிர்த்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுற எல்லா பொருளுக்கும் கீழே அமேசான் லிங்க் இருக்குது. மறக்காமல் வாங்கதாக இருந்தால் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபைனலாக இதோட அவைலபிள் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பீடு. இதோட அவைலபிள் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.81 TB 2 TBயில் அண்ட் இதோட ஸ்பீடு கம்பெனி தரப்பில் கிளைம் பண்ணுறது 120 Mbps. கண்டிப்பாக அது கிடையாது. அவங்க கொடுத்துருக்க கேபிள் USB 3.0 யூஸ் பண்ணிங்கன்னா 120 Mbps வரணும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. 70+ Mbps வந்துச்சுன்னா நல்லது. சப்போஸ் நீங்கள் USB 2.0 யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு கம்மியாக தான் வரும். இந்த ஹார்ட் டிஸ்க் மொத்தம் 4 வேரியன்ட் இருக்குது. 1 TB 2 TB 4 TB அண்ட் 5 TB. நம்மகிட்ட இருக்கிறது 2 TB. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5300 அண்ட் 1 TBயோட ப்ரைஸ் 3900. ஃபைனலாக கன்க்ளூஷன், இந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்த்தா இல்லையா? Seagate பேக்கப் ப்ளஸ் சிம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஒர்த்து தான். காரணம், இது கூட கொடுக்குற Adobe Creative Cloud Photography பிளானோட 2 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவராலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒர்த்து தான். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் வாங்கும்போது நோட்டீஸ் பண்ண வேண்டியது, இதோட வேலிடிட்டி டேட் என்னி வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்து வாங்க. ஹார்ட் டிஸ்க்கு வேலிடிட்டி கிடையாது, பட் இந்த சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கெலாம் ஒரு வேலிடிட்டி டேட் இருக்குது. சப்போஸ் அதை தாண்டி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களால் அதை ரீடீம் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா அது வேஸ்ட் ஆகிடும். வாங்கும்போது அதை மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் பரவாயில்ல வரைக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் பெற போஸ்ட்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்ஸ்டாகிராம் வேறு நடுவில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, அண்ணே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.